இப்போ உங்க கையில ஒரு பேப்பர் இருக்கு, எம்ஐ ஆக்ட்ல ஒரு பேப்பர் இருக்கு, மைனரினம் அபாலிஷன் ஆக்ட் 1963 சட்டத்தின் ஆவணப்படியில ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை படிச்சு புரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அடிப்படை தெரியணும், ஒரு ஃபவுண்டேஷன் தெரியணும். நம்பர் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பத்திரம்னா என்ன, பட்டானா என்ன, உரிமை மூலம்னா என்ன, மூல உரிமைனா என்ன, இது மூலம் தெரியணும். கோயில் உங்ககிட்ட வந்து எதை கேட்குறான்னு தெரியணும். அனுபவத்தை அவன் கேட்கல, அனுபவத்தை அவன் கேட்கல, இப்போ வரைக்கும் உங்ககிட்ட காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுபவத்தை கேட்கல. ஒரு சொத்துல நம்மளோட உடலுக்கு உடல் உயிர் அந்த சோல் ஸ்பிரிட் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் ஒரு நபர் ரைட்டுங்களா, அது போல ஒரு சொத்துக்கு இது மூணும் இருக்கணும். அனுபவம் அந்த எப்படி இவருக்கு முதல்ல பரிவர்த்தனை ஆச்சு, அந்த பத்திரம் ஆதியில இது யாரு, இது மூல உரிமை, இது எல்லாம் சேர்ந்தாதான்.